வெல்கம் டு முகிலஃபம். ஊர சுத்தி ஊர பத்தி நிகழ்ச்சி உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகளை பத்தி ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டு இருக்கு. அந்த வகையில இன்றைக்கு நாம ஸ்பெஷலான ஒரு பிளேஸ்ல இருந்து சுத்தி பார்க்க போறோம். நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது ஆர்ஜே வினோத். இது www.mukilapp.com. இன்றைய காலகட்டங்களில் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியில் சுற்றுலாத்துறைக்கும் மிக முக்கியமான ஒரு இடம் இருக்குது. சுற்றுலாத்துறையால் அந்த நாட்டுக்கு நிறைய வருமானம் கிடைக்குது. அதுக்காகவே இந்த உள்கட்டமைப்பு வசதிகள்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க எல்லா நாடுகளும். இது வந்து உலகத்தில் நடக்கக்கூடிய பொதுவான ஒரு விஷயம். இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய இந்த பாலி தீவுகளை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க சுற்றுலாத்துறையை நம்பியே இருக்கிறது. அதிகமான மக்கள் கோடை காலங்களிலும் குளிர்காலங்களிலும் வந்து போகிறாங்க. நிறைய போக்குவரத்து வசதிகள் எல்லாமே இந்த இடத்துக்கு வந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அதனால் பாலித்தீவு மக்களை பொறுத்த வரைக்கும் சுற்றுலாவாசிகளுக்கு நல்ல மதிப்பு கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்லியான ஒரு பிஹேவியரோட என்ன கேட்டாலும் உடனே நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. அதாவது ஒரு சில இடங்களில் பாதுகாப்பு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும், குறிப்பாக பெண்களுக்கு. இந்த பாலித்தீவுகளில் பெண்கள் இரவு நேரத்தில் கூட தனியாக நடந்து போகலாம், மக்கள் இருப்பாங்க, எந்த விதமான பயமும் நமக்கு தேவையில்லை. எந்த இடத்துக்கு போகணுனாலும், அதாவது நாம் ஏதாவது ஒரு இடத்த தேடிக்கிட்டு இருந்தாலும் அதை பற்றி இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டால் தனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தகவல்களை சொல்லி சரியான முறையில் நம்மளை கைட் பண்ணுறாங்க. அதிலிருந்தே மக்களுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் நமக்கு தெரியுது. கடற்கரையோரம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் கடல் உணவுகளுக்கு நமக்கு பஞ்சமே இல்லை. பசியோடு போனவங்களுக்கு சரியான உணவுகள் இங்கே குறைந்த விலையிலே நிறைந்த தரமாகவும் கிடைக்குது. கடல் உணவுகள் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். விதவிதமான உணவுகளை இங்கே நாம் பார்க்க முடியுது. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நாம் தேர்ந்தெடுத்து உணவுகளை சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இங்கே கிடைக்குது, குறிப்பாக ஷாப்பிங். ஊரெல்லாம் சுற்றி பார்த்து சில பேருக்கு ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும். டயர்டானவங்க ஏதாவது மசாஜ் விரும்புவாங்க. ஆயில் மசாஜ், நேச்சுரல் மசாஜ், மெடிசின் மசாஜ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. தாய்லாந்து போல் இங்கேவும் அதே போல் உடற்பயிற்சி நிலையங்கள், அதாவது இந்த மசாஜ் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இங்கே நிறைய இருக்கிறது.